குழந்தையை காப்பாற்றித் தருமாறு முதலமைச்சருக்கு கோரிக்கை. மரபியல் நோய் பாதித்த குழந்தையை காப்பாற்றித் தருமாறு தமிழக முதலமைச்சருக்கு கொளத்தூரை சேர்ந்த தம்பதியர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அழகிய ஆண் குழந்தைக்கு பெற்றோர்களான பிரபு சரஸ்வதி தம்பதியர் முதலமைச்சரின் தொகுதியான கொளத்தூரில் வசித்து வருகின்றனர். இந்த தம்பதிக்கு ஜனவரி மாதம் அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அக்குழந்தைக்கு 45வது நாள் தடுப்பூசி செலுத்த வேண்டி இருந்தது. அப்போது குழந்தைக்கு உடல்நலம் பாதிப்படைந்ததால் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் என அடுத்தடுத்து நடத்திய ஆய்வுகளின் மூலம் அக்குழந்தைக்கு செல்விகர் சென்ட்ரோன் என்ற மரபணு குறைபாடு இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இது குறித்து அக்குழந்தையின் தந்தை கூறுகையில், கல்லீரல் லிவரில் ஒரு சுரபியில் 40 mg சுரக்க வேண்டியது 1050 mg, அதாவது 200 மடங்குக்கு மேல் சுரப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும், இவ்வளவு அதிகமாக பாதிப்பு இருப்பதால் லிவர் டிரான்ஸ்பரண்ட் கூட செய்ய முடியாது எனவும், மூளையில் பாதிப்பு உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார். இதுவரை இதற்கு மருந்து கூட கண்டுபிடிக்கவில்லை என மருத்துவர்கள் கைவிரித்துள்ளனர். மேலும் அக்குழந்தைக்கு 6 மாதம் வரை என கெடு கூறியுள்ளதாகவும் பெற்றோர் வருத்தத்தோடு கூறியுள்ளனர். இருப்பினும் தங்கள் குழந்தையை காக்கும் முனைப்பில் அந்த பிஞ்சு குழந்தையை கொஞ்சி குகையும் போது பார்ப்போரின் கண்கள் குளமாகிவிடும் வகையில் உள்ளது. அவர்களின் சக்திக்கு ஏற்ப போராடி வரும் அந்த தம்பதியர் உலகில் எங்கிருந்தாலும் அந்த மருந்தை வரவைத்து தங்கள் குழந்தையை காப்பாற்றி தருமாறு முதலமைச்சருக்கு வருத்தத்துடன் வேண்டுகோள் வைத்துள்ளனர். இந்த பிஞ்சு குழந்தை உயிர் காக்க வேண்டி நாமும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். இக்குழந்தை உடல்நலம் பெற்று சிறப்போடு வாழ பின்வரும் மந்திரத்தை நாம் அனைவரும் படித்து இறைவனிடம் பிரார்த்திப்போம். நன்றி. விஷ்ணு சஹஸ்ரநாமம் 44வது ஸ்லோகம். வைகுண்ட புருஷ பிராண பிரணத பிரணவ பிரதுகு இரண்ய கற்போ சத்துப்தோ வியாப்தோ வாயுரதோ சஜகம்.